Audio Jungle. ஈகோரிங் செய்கிறதுக்கு முதல்ல சில்லி பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். காஞ்ச மிளகாய் ஊற போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இந்த சில்லி பேஸ்ட்டை எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வைக்கணும். இந்த சில்லி பேஸ்ட் மீகோரிங், ஃப்ரைட் ரைஸ், பிகுன் கோரிங் எல்லாத்துக்கும் தேவைப்படும். அதனால் நிறையவே செஞ்சு வச்சுக்கிட்டா அப்பப்போ தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு போட்டு பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சுருவோம். எண்ணெய் ஊற்றி ஃபிஷ் கேக், ரெண்டு ஃபிஷ் கேக் இதை ஃப்ரை பண்ணிக்கணும். அதோட ஹோம்மேட் தவ்வு 3 பீஸ் அதையும் வெட்டி ஃப்ரை பண்ணிக்கணும். வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தை எடுத்து வதக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். அதோட அந்த சில்லி பேஸ்ட்டு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த நல்லா கிளறி அதோட ப்ரவுன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திக் சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், லைட் சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், ஆயிஸ்டர் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சேர்த்து கிளறிக்கலாம். இப்போது மீயை போட்டுக்கலாம். மீயை போட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் பாதி வெந்தவுடனே அதில் தவக்கியை போட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவு போடுறேன், வேகட்டும். இப்போ பொரிச்சு வச்சுருந்த ஃபிஷ் கேக், தஃபு எல்லாம் போட்டு கிளறிக்கலாம். அதோட இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் திக் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். ஸ்வீட் சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கலாம். கடுகுக்கீரை அதை கழுவிட்டு வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு கிண்டிக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போது மீயை நல்லா ஒதுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். நல்லா வெந்தோடனே மீயை நல்லா பரட்டி போடணும். பரட்டி போட்டு நல்லா கிண்டி எடுக்கணும். இந்த மீ வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். வெந்துருச்சு மீன். இப்போது வெங்காயத்தால் போட்டு இறக்கிடலாம். மீன் ரெடி.